எல்லாவஸ்தினும் பாத்தினாகி ஏகமாயங்கும் பாஹிராகும் அல்லாமல் குயூப் அவனுக்காகும் சர்வ புகழ்ச்சியும் வகைத்தனாகும் சொல்லால் சலவாத்தும் சொற்சலாமும் தூய ரசூலுல்லாஹ் மீதிலாகும் நல்லாரால் அசுஹாபு மீதும் நாள் தோறும் சொறிவாயிலாகி மௌத்தாகு முன்னே மௌத்தாகவும் மாகை முழுக்கதை முழுகனவும் சுத்தாலுயந்தோர் சொற்சாரமதை சகலரும் விளங்காரியார் மௌத்து ஹகீகியும் இராதியுமா மௌத்து உடலுக்கு ரூஹு கில்லை மௌத்தை அறியாதோர் மடையரென்று மண்ணில் கதம் தோயா நபியூரைத்தார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதுனா முஹம்மதின் அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஅஸ்வாஜிஹி வஅஹ்லி பைத்திஹி அஜ்மாஈன். அம்மா பஅத், باب البيعة في الحرب ألا يفروا. وبه قال حدثنا المكي بن إبراهيم قال حدثنا يزيد بن أبي عبيد عن سلمة رضي الله عنه قال بايعت النبي صلى الله عليه وسلم ثم عدلت إلى ظل الشجرة فلما خف الناس قال يا ابن الأكوع ألا تبايع؟ قال قلت قد بايعت يا رسول الله. قال وأيضا فبايعته الثانية فقلت له يا أبا مسلم على أي شيء كنتم تبايعون يومئذ؟ قال على الموت. 42வது வருட புனிதமிகு சஹீஹுல் புகாரி மஜ்லிஸில் வீற்றியிருக்கின்ற உலமா பெருந்தகைகளே, மேலான இம்மஜ்லிஸிலே கூறப்படுகின்ற இறை நபி மொழியின் சொல்லப்படுகின்ற விளக்கங்களை அறிந்து எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த இடத்திலே கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரர்களே, சகோதரிகளே, ஜாமியாவின் மாணவ மலர்களே, எங்கள் அனைவர்கள் மீதிலும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாவதாக. மேலும் இவ்விடத்தின் நாயகர் அபுல் அர்ஃபான் வஜத்தி அப்துல் ஜவாதில் ஆலிமில் வலியி கத்தசல்லாஹ் சர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களினதும், இம்மஜிலிசின் நாயகர் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி கத்தசல்லாஹ் சர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களினதும் இன்றைய ஜுஸ்இவிலே இடம்பெற்ற சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள் அனைத்து நல்லடியார்களுடைய அருளும் அன்பும் எங்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியவனாக. இன்றைய ஜுஸ்இவிலே யுத்தம் பற்றிய பல ஹதீதுகள் இடம்பெற்றன. யுத்தத்திலே எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அறிவுரைகளை வழங்கியிருந்தார்கள். அவைகள் இன்றைய ஜுஸ்இவிலே அதிகமாக இடம்பெற்றிருந்தன. அதன் அடிப்படையிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே யுத்தத்தில் கலந்து கொள்ளுகின்ற போது புறமுதுகு காட்டி ஓடிவிடக் கூடாது என்று பைஅத்து செய்திருந்தார்கள், சத்திய பிரமாணம் செய்திருந்தார்கள். சஹாபா பெருமக்கள் அந்த பைஅத்தை நிறைவேற்றியதாக இங்கே புகாரி இமாம் அவர்கள் எங்களுக்கு தலைப்பிட்டு கூறி காட்டுகின்றார்கள். பாபுல் பைஅத்தி ஃபில் ஹர்பி அல்லா யஃபிரு, போர்க்களத்தை விட்டும் புறமுதுகு காட்டி ஓட மாட்டோம் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் பைஅத்து செய்து கொடுத்தோம் என்று சஹாபாக்கள் அறிவித்ததன் பாடம். வகால பஅலுஹும் அலல் மௌத், இன்னும் சிலர் சஹாபாக்களிலே சிலர் சொன்னார்கள், நாங்கள் எங்களுடைய இறுதி மூச்சு வரை, மௌத்து வரை போர்க்களத்திலே நின்று போராடுவோம் என்று பைஅத்து செய்ததாகவும் இங்கே ஹதீது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதைத் தொட்டு அன் ஸலமத ரலியல்லாஹு அன்ஹு கால்,
சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், பாயஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சத்திய பிரமாணம் செய்திருந்தேன். சும்மா அதல்து இலா வில்லி ஷஜரா, அவர்களிடத்திலே சத்திய பிரமாணம் செய்துவிட்டு ஓர் மரத்தடியிலே நான் நிழலுக்காக ஒதுங்கி நின்றேன். பலம்மா ஹஃபன் நாஸ், அதிகமான மக்கள் அவர்களிடத்திலே சத்திய பிரமாணம் பெற்று விலகிச் சென்றதன் பின்னால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்தார்கள். யபுனல் அக்வா அலா துபாயு, நீங்கள் என்னிடத்திலே பைஅத் செய்யவில்லையா என்று கேட்டார்கள். கால குல்து கத் பாயத்து யா ரசூலல்லாஹ், நான் ஏற்கனவே பைஅத் செய்து கொண்டேன் நாயகமே என்று சொன்னேன். கால வ ஐலன், மீண்டும் பைஅத் செய்யுங்கள் என்றார்கள். வ பாயத்து தானியா, நான் இரண்டாவது முறையும் பைஅத் செய்தேன். ஃபகுல்து லஹு, இந்த ஹதீதை இவர்களிடத்திலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாபிஈன்களில் ஒருவர் கேட்கின்றார், யா அபா முஸ்லிம், அலா ஐ ஷைஇன் குந்தும் துபாயிஊன யௌமஇத், இந்த நேரத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எந்த விடயத்திற்காக நீங்கள் பைஅத் செய்தீர்கள் என்று இந்த ஹதீதை கேட்டுக்கொண்டிருந்தவர் கேட்கின்றார். அப்போது இவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆல அலல் மௌத், நாங்கள் எங்களுடைய மௌத்து வரை போர்க்களத்திலே நின்று போராடுவோம் என்று நபியுல்லாவிடத்திலே பைஅத் செய்திருந்தோம் என்று சொல்லுகின்றார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பேணி பாதுகாத்தார்கள் என்றால், தங்களுடைய உயிர் உடைமை அனைத்தையும் விட போர்க்களத்திலே நபியுல்லாஹுவுக்கு பாதுகாப்பாக எதனை கொடுத்தேனும் உயிரை கொடுத்துத்தான் நபியுல்லாவை பாதுகாக்க முடியுமா என்றால், அந்த உயிரையும் அற்பமாக மதித்து அந்த இடத்திலே செயல்படுவதற்கு சத்திய பிரமாணம் செய்திருந்தார்கள் சஹாபாக்கள் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்து உணர்த்தி கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள் சஹாபாக்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்திலே உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள், அதாவது போர்க்களத்திலே அதிக கோபப்பட்டு ஈடுபட மாட்டார்கள், ஆக்ரோஷத்தோடு ஈடுபட மாட்டார்கள். ஏன்? அதிக கோபம் ஏற்பட்டால் விவேகம் இருக்காது, எங்களுடைய வாழ்வீச்சை விட எங்களுடைய அறிவு முந்திக் கொண்டு சென்றால்தான் எதிரிகளை நாங்கள் அதிகமாக வீழ்த்த முடியும். வாளினால் ஒருவரைத்தான் வெட்ட முடியும், இருவரைத்தான் வெட்ட முடியும், ஆனால் எங்களுடைய அறிவு எத்தனையோ பேரை வாழ்வீச்சு இல்லாமல் வெட்டிவிடக்கூடியது. அதனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சஹாபாக்கள் இருக்கின்ற போது நாங்கள் சொல்வோமே, ரிலாக்ஸ், அதிகமாக ஆக்ரோஷப்பட மாட்டார்கள், மிகவும் அமைதியை பேணியவர்களாக அமைதியான நடவடிக்கைகளிலே தான் ஈடுபடுவார்கள். எந்த அளவிற்கு தெரியுமா? இங்கே ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக் யுத்தத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது சஹாபாக்கள் அகல் போர் என்று சொல்வார்கள் ஹந்தக் யுத்தத்தை. ஏன் அகல் போர் என்று சொல்வார்கள்? அகல் வெட்டினார்கள், எதிரிகள் வந்து எங்களை தாக்க வருகின்ற போது அந்த அகலிலே விழுந்து விட வேண்டும் என்பதற்காக அகல் தோண்டி யுத்த யுக்தியை கையாண்டார்கள். அந்த அகல் தோண்டுகின்ற போது சஹாபாக்கள் எப்படி தோண்டினார்கள் தெரியுமா? எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று ஆக்ரோஷப்பட்டு தோன்றவில்லை, அவர்கள் பாடல்கள் பாடிக்கொண்டு, நாங்கள் வேலை செய்யும் போது ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பிருக்காது என்று சொல்வோமே, அதுபோன்று அவர்கள் மிகவும் அமைதியாக சந்தோஷமாக தங்களுடைய உயிர் போனாலும் நபியுல்லாவை நாங்கள் பாதுகாப்போம் என்ற முறையிலே அமைதியாக சந்தோஷமாக வேலை செய்தார்கள். அந்த இடத்திலே சஹாபாக்கள் அன்சாரி தோழர்கள் பாடினார்கள், நஹனுல்லதீன பாயஊ முஹம்மதா அலல் ஜிஹாதி மஹயினா அபதா, நாங்கள் அகல் தோண்டுகின்ற போது இந்த பாடலை பாடுகின்றார்கள். நாங்கள் எப்படியானவர்கள் என்றால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிஹாது செய்வதற்காக எங்களுடைய உயிர் உள்ளவரை அவர்களுக்காக
போராடுவதற்காக அவர்களிடத்திலே பைஅத் செய்த அன்சாரி தோழர்கள் நாங்கள் என்று பாடினார்கள். அஜாபஹும், அதுக்கு நபியுல்லா சும்மா இருந்து விடவில்லை, அவர்களும் அவர்களுக்கு பதில் கொடுத்து பாடல் பாடினார்கள். ஆனால் இன்று என்ன சொல்லுகின்றார்கள், நபியுல்லாவுக்கு எழுதவும் தெரியாது பாடவும் தெரியாது, அவர்கள் கவிதையை ரசிக்கவும் இல்லை, ரசனை கட்டு போயிருந்தார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை நபியுல்லா மீது முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நபியுல்லா கவிதையை ரசித்திருக்கின்றார்கள், கவிதை படித்திருக்கின்றார்கள், தன்னுடைய சின்ன விரல் அடிபட்டதற்காக கூட அவர்கள் கவிதை படித்திருக்கின்றார்கள். இந்த இடத்திலே சஹாபாக்களுக்கு பதில் கொடுக்கின்றார்கள், அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆகிரா ஃபஅக்ரிமில் அன்சார வல் முஹாஜிரா. அன்சாரி தோழர்கள் படித்தார்கள், நாங்கள் நபியுல்லாவிற்காக எங்களுடைய இறுதி மூச்சு வரை போராடுவோம் என்று நாங்கள் அவர்களுக்கு பைஅத் செய்து கொடுத்திருக்கின்றோம் என்றார்கள். அதற்கு நபியுல்லா பதில் சொல்லுகின்றார்கள், எப்படி, யா அல்லாஹ், நாளை யௌமுல் கியாமாவிலே ஆகிராவிலே எந்த ஒரு வாழ்க்கையும் இனிமையானதாக இல்லை, ஆகிராவுடைய வாழ்க்கையை தவிர எந்த ஒரு வாழ்க்கையும் இனிமையானதாக இல்லை, அந்த ஆகிராவுடைய வாழ்க்கையிலே அக்ரிமில் அன்சாரவல் முஹாஜிரா, முஹாஜிர்களான சஹாபிகளையும் அன்சாரி தோழர்களையும் யா அல்லாஹ் நீ மிகவும் சங்கைப்படுத்தி விடு என்று அந்த சஹாபாக்களுக்கு பதில் பாடினார்கள். இந்த ஹதீஸ் மிகவும் தெளிவாக இன்றைய 12வது ஜுஸ்உவின் ஆரம்பத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. மிக அழகான பைத்து, நாங்கள் எடுத்து பார்த்தால் கூட எங்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடிய வகையிலே, அர்த்தங்கள் புரியக்கூடிய வகையிலே நபியுல்லா மிகவும் அழகாக பாடியிருக்கின்றார்கள், சஹாபாக்கள் பாடியிருக்கின்றார்கள். இன்று நாங்கள் மௌலிது ஓதினால் சஹாபாக்கள் செய்யாத வேலையை நாங்கள் செய்வதாக சொல்கின்றார்கள். மக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த அளவிற்கு வஹாபிகள் முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைப்பது என்பார்கள். ஏன், பூசணிக்காய் அவ்வளவு பெரியது, சோற்றிலே மறைக்க முடியாது, அது போன்ற விடயம்தான் இது. நபியுல்லாவும் சஹாபாக்களும் கவிதை பாடியிருக்கின்றார்கள், நபியுல்லாவை புகழ்ந்து சஹாபாக்கள் பாடியிருக்கின்றார்கள், சஹாபாக்களை புகழ்ந்து நபியுல்லா பாடியிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது என்ன சொல்லுகின்றார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவிதை பாடவில்லை என்று சொல்லுகின்றார்கள். இது ஈரடி கவிதை தானே, ஒருவேளை கண்ணுக்கு விளங்காமல் போயிருக்கலாம். இன்னும் 6 அடியிலே படித்திருக்கின்றார்கள் பைத்துக்கள். எப்படி படிக்கின்றார்கள் தெரியுமா, اللهم لولا أنت ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فأنزلا ساكنة علينا وثبت الأقدام إن لاقينا إن الأعداء قد بغوا علينا إذا أرادوا فتنة أبينا. நான் சொன்னேனே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவிதையை ரசிப்பவர்களாக இருந்தார்கள். இது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாடிய கவிதை. அதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக் யுத்தத்திலே முணுமுணுத்தவர்களாக பாடியவர்களாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அதை அன்னில் பரா இப்னு ஆதிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹந்தக்குடைய யுத்தத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன், அவர்கள் யுத்தத்திடைய வேலையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், மண்ணை தூக்கி சுமந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு இடத்திலே இருந்து மண்ணை தூக்கி கொண்டு போய் இன்னொரு இடத்திலே கொட்ட வேண்டும், இந்த வேலையை நபியுல்லா செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த அழகை அவர்கள் வர்ணிக்கின்றார்கள். எப்படி தெரியுமா, நபியுல்லாவை நான் பார்க்கின்ற போது அவர்களுடைய உடம்பிலே அதிக உரோமங்கள் இருந்ததன் காரணமாக அந்த மண் துணிக்கைகள் அவர்களுடைய முடியிலே தொங்கிக் கொண்டிருக்கும். அது எப்படி தெரியுமா, என்னுடைய கண்ணுக்கு இருந்தது, முத்து மாலைகள் அவர்களுடைய உடம்பு நிறைய தொங்கிக் கொண்டிருந்தால்,
சில ஆடைகளிலே நாங்கள் பார்க்கின்றோம், சிறு சிறு மணிகள் தொங்கிக் கொண்டிருக்கும், குழந்தைகள் அங்கேயும் இங்கும் ஓடுகின்ற போது ஒரு அசைவு ஏற்படும். அந்த அழகை அவர்கள் அவர்களுடைய அரபு மொழியிலே வர்ணிக்கின்றார்கள். அப்படி நான் அவர்களை பார்த்தேன். அப்படி பார்க்கின்ற போது அவர்கள் இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இது யாருடைய பாடல்? அப்துல்லா இபின் ரவாஹா, மாபெரும் கவிஞர். நபியுல்லாவை யாரும் ஏசி பாடினார்களே ஆனால் அவர்களுக்கு தகுந்த பாடலை இந்த அப்துல்லா இபின் ரவாஹா அவர்கள் அதிகமாக பாடியிருக்கின்றார்கள். அப்படியான ஒரு கவிஞர், இஸ்லாமிய கவிஞர். இன்று கவிதை இல்லை என்று சொல்லுகின்றார்கள். முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்க முனைகின்றார்கள். வேதனைப்பட்டு சொல்லுகின்றேன் சகோதரர்களே, நாங்கள் சிந்தனை செய்ய வேண்டும். மிக தெளிவாக புகாரியுடைய கிரந்தங்களிலே இன்றைய 15வது இந்த கிதாபு வைத்திருக்கக்கூடியவர்களிடத்திலே 25வது பக்கத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. புது கிதாபிலே எத்தனையாவது பக்கம் என்று தெரியாது, இந்த கிதாபு வைத்திருக்கக்கூடியவர்களிடத்திலே 25வது பக்கத்திலே இருக்கின்றது. நாங்கள் எடுத்து பார்த்தால் சுபஹான மௌலிது போன்ற அமைப்பிலே அது இடம்பெற்றிருக்கும். பாருங்கள், இதோ இருக்கிறது தான் கவிதை. கவிதை போன்ற எழுதி இருக்கின்றார்கள். கதை போல எழுதி இருந்தால் விளங்கவில்லையாக்கும் என்று சொல்லிவிடலாம். கவிதையாகவே எழுதி இருக்கின்றார்கள். அதுவும் எழுதும் போது என்ன சொல்லுகின்றார்கள்? கதீரஷ் வஹுவை யர்தஜிது பி ரஜதி அப்துல்லாஹி இப்னு ரவாஹா. கவிதையிலே எத்தனையோ வகைகள் இருக்கின்றன. அதிலே ரஜிஸ் என்பது ஒரு வகை. அந்த வகையை குறித்து காட்டி சொல்லுகின்றார்கள். இப்படியான கவிதையை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடிக்கொண்டிருப்பு இருக்கின்றார்கள். நான் பார்க்கின்ற போது எப்படி சகோதரர்களை மறுக்க முடியும்? எனவே இவர்கள் யூத கைக்கூலிகள். நபியுல்லாவுடைய புகழை பாடி மக்கள் அவர்கள் மீது அதிகம் அன்பு கொண்டு செல்வதை தடுப்பதற்காக மொத்தமாக கவிதையே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். கவிதை பாடக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். சுபஹான மௌலதி சிர்கி என்று சொல்லிவிட்டார்கள் கிறுக்கு பிடித்தவர்கள். சிந்தனை செய்து பாருங்கள், மௌலிதுடைய வடிவத்திலேயே புகாரி இமாம் பதிவு செய்திருக்கின்றார்கள். புகாரியிலே இடம்பெற்றிருக்கின்றது. சஹாபாக்கள் எப்படி அன்பு வைத்திருந்தார்கள், எந்த அளவிற்கு அன்பு கொண்டிருந்தார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, நாங்கள் சிந்தனை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, உஹது போர் பற்றி இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. உஹது போரை பற்றி இங்கே எடுத்து கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸ் எங்களுடைய மக்களுக்கு அதிகமாக பேசப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு தருணத்திலும் இந்த ஹதீஸ் பேசப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களில் நானும் ஒருவர். ஏனென்றால் இந்த ஹதீஸிலே தலைமைத்துவத்திற்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் என்பது மிக தெளிவாக எடுத்து கூறப்படுகின்றது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போருக்காக போர்க்களத்துக்கு செல்லுகின்றார்கள். போர்க்களத்திலே போய் நின்று அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வார்கள். போர்க்களத்திலே நிற்கின்ற போது எதிரிகள் எங்களை தாக்குவதற்கு எந்த எந்த வழிகளிலே வருவார்கள் என்பது அவர்களுக்கு புரியும். அந்த இடத்திலே சஹாபாக்களை நிறுத்துவார்கள். அப்போது உஹது போரிலே قال جعل النبي صلى الله عليه وسلم على الرجالة يوم احد وكانوا 50 رجلا عبد الله بن جبير نبي الله صلى الله عليه وسلم அவர்கள் போர் களத்தின் ஓர் கணவாயிலே இரண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி, இதை கணவாய் என்று சொல்வார்கள். அந்த இடத்தால் எதிரிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த இடத்திலே 50 பேர் மட்டில் சஹாபாக்களை நிறுத்திவிட்டு சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு தலைவராக அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருப்பார்கள். நீங்கள் இந்த இடத்தை விட்டு நீங்க கூடாது. எப்படியான வார்த்தை அரபியிலே சொல்லுகின்றார்கள்? இன்ற ஐது மூனா தஹ்தபுன தயுரு ஃபலா தபரஹு. எப்படியான வார்த்தை தெரியுமா? இன்ற ஐது மூனா, நீங்கள் அந்த இடத்திலே இருந்து எங்களை காணுகின்றீர்கள், போர்க்களத்திலே இருக்கக்கூடிய எங்களை காணுகின்றீர்கள். தஹ்தபுன தயுரு, நாங்கள் இறந்து கிடக்கின்றோம், எங்களின் இறைச்சிகளை பறவைகள் கொத்தி தின்று கொண்டிருக்கின்றன. இப்படி நீங்கள் கண்டால் கூட அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. பலா தபுரஹு, அந்த இடத்தை விட்டும் நீங்கி விடாதீர்கள்.
அதுவும் சஹாபாக்களுக்கு புரியாம பேய்த்திரும். இன்னும் ஒரு மொழியில சொல்றாங்க, எப்படி தெரியுமா? இன்ற ஐத்து மூனா, உங்களுடைய இந்த இடத்திலே இருந்து நீங்கள் எங்களை பார்க்கின்றீர்கள், ஹசம் நல் கௌம நாங்கள் வெற்றி கொண்டு விட்டோம், முஸ்லீம்களுடைய படை வெற்றி கொண்டு விட்டது, காபிர்களுடைய ஜனாசாக்கள் கீழே கிடக்கின்றது, அதன் மீது நாங்கள் ஏறி மிதித்துக் கொண்டு செல்வதை நீங்கள் அந்த இடத்திலே இருந்து பார்த்தாலும், அந்த இடத்திலே இருந்து நீங்கள் வந்து விடாதீர்கள், சென்று விடாதீர்கள், ஹத்தா ஒரு சில இலைக்கும், எவர் ஒருவரை நான் உங்களுக்கு அனுப்பி நீங்கள் வாருங்கள் என்று சொன்னால் தான் வர வேண்டும். எப்படி சொல்றாங்க? நாங்க செத்து கிடக்கோம், யாரு? நபியுல்லாவும் சஹாபாக்களும் செத்து கிடக்கும், எங்களை பறவைகள் கொத்தி தின்ன நீங்கள் காணுகின்றீர்கள், அப்படி கண்டாலும் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று நீங்கள் வந்து விட வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பும் வரை. இன்னும் ஒரு முறையில் சொல்றாங்க, நாங்க வெற்றி கொண்டு விட்டோம், காவிர்கள் இறந்து கிடக்கின்றார்கள், அவர்களுக்கு மேலால் நாங்கள் மிதித்துக் கொண்டு செல்வதை நீங்கள் கண்டாலும் அந்த இடத்திலே இருந்து வந்து விடாதீர்கள், நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புவேன், அப்போதுதான் நீங்கள் வர வேண்டும். எப்படி தெளிவான கட்டளை! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை அந்த சஹாபாக்கள் புரிந்து கொள்ளவில்லை, தவறாக கூறவில்லை. சஹாபாக்கள் எங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினையை தந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தையை தெளிவாக கூறுகின்றேன். சஹாபாக்களை குறை கூற வரவில்லை, அவர்களுடைய காலிலே ஒட்டி இருக்கின்ற அந்த புழுதிக்கு கூட நாங்கள் தகுதியற்றவர்கள். அவர்கள் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய பாடம் ஒன்று இருக்கின்றது, அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை சஹாபாக்கள் கணக்கெடுக்கவில்லை, மறந்து போய்விட்டார்கள், ஷைத்தான் மறக்கடிக்க செய்து விட்டான். இந்த ஹதீதை அறிவிக்கக்கூடிய பரா இப்னு ஆசிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்படியான கட்டளையை இட்டுவிட்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று போர்க்களத்திலே போர் நடந்து உச்சகட்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்றது, அந்த இடத்திலே இருந்த சஹாபாக்கள் எப்படி தெரியுமா போர்க்களத்தை காணுகின்றார்கள்? முஸ்லீம்கள் வென்று காபிர்களுடைய சார்பிலே வந்திருந்த பெண்கள் எல்லாம் அவர்களுடைய குதிகாலும் கெண்டைக்கால், குதிகாலுக்கு மேலே உள்ள காலும் தெரிகின்ற அளவிற்கு பதறி அடித்துக் கொண்டு ஓடுவதை இவர்கள் காணுகின்றார்கள். அப்போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், அஸ்ஹாபு அப்துல்லாஹி இப்னு ஜுபைரின் அல் கனீமா ஐ கௌமில் கனீமா லஹர, முஸ்லிம் படை வென்று விட்டது, எல்லோரும் கனீமா பொருட்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், நாமும் போய் கனீமத்து பொருட்கள், அதாவது யுத்தத்திலே எதிரிகள் தவற விட்டுவிட்டு ஓடுகின்ற பொருட்கள், எதிரிகள் கைவிட்ட பொருட்கள், இதை அங்கே இருக்கின்ற சஹாபாக்கள் பிரித்தெடுப்பார்கள், நபியுல்லாஹ் அனைவருக்கும் பிரித்து கொடுப்பார்கள். இந்த கனீமத்து பொருட்களை எடுப்பதற்காக நாங்கள் போவோம் என்று பேசுகின்றார்கள். ஃபகால அப்துல்லாஹி இப்னு ஜுபைர், இவங்க தான் தலைவர், அப்துல்லாஹி இப்னு ஜுபைர், அவங்க சொல்றாங்க, அநசீதும் மா காலக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடே அப்பா, உங்களுக்கு நபியுல்லாஹ் என்ன சொன்னார்கள் என்று நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று கேட்கின்றார்கள். காலு வல்லாஹி லநஅதியன்ன நாஸ் ஃபலநுஸீபன்ன மினல் கனீமா ஃபலம்மா அதௌஹும் சுரிபத் வுஜூஹுஹும், இவங்க இப்படி ஆசைப்பட்டு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் கணக்கெடுக்காமல் அந்த இடத்திலே இருந்து இறங்குவதற்கு முனைந்த போது, இறங்கி விட்ட போது, பதறி அடித்துக் கொண்டு ஓடிய காவிர்கள் எல்லாம் எப்படி அடுத்த வழியிலே வந்து தாக்கலாம் என்று ஓடுவார்கள். இப்போது இந்த இடத்திலே நாங்கள் தாக்கப்பட்டால்
அடுத்து எங்களுடைய நோக்கம் என்ன? தப்பி ஓடுவது நோக்கமாக இருக்காது. வேறு எந்த வழியிலே இவர்களை தாக்கலாம் என்று நினைத்துக் கொண்டுதான் ஓடுவார்கள். அப்படி ஓடிய காவிர்கள் கணவாயை பார்த்தார்கள், அங்கே யாரும் இல்லாததை கண்டார்கள். நபியுல்லா அந்த இடத்திலே ஆட்களை நிப்பாட்டவில்லை என்று அந்த வழியினூடாக வந்து நபியுல்லாவையும் தாக்கினார்கள். இந்த அளவிற்கு தெரியுமா, நபியுல்லாவுடைய பல் ஷஹீதானது இந்த யுத்தத்திலேதான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும், இதுதான் குர்ஆன். குர்ஆன் கூறக்கூடியது அதுதான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உயிருக்கு மேலானவர்களாக இருக்க வேண்டும், அப்போதுதான் எங்களுடைய ஈமான் பூர்த்தியாகின்றது. இது சஹாபாக்களுக்கு தெரியாதா? தெரியும். சஹாபாக்களிடத்திலே ஈட்டியை கொடுத்து நபியுல்லாவை குத்துங்கள் என்றால் குத்துவார்களா? குத்த மாட்டார்கள். வாளை கொடுத்து வெட்டுங்கள் என்றால் வெட்டுவார்களா? வெட்ட மாட்டார்கள். அப்படி என்றால் இந்த இடத்திலே நபியுல்லாவுடைய பல் சஹீதாகுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார்? சஹாபாக்கள். குறையாக சொல்லவில்லை, சஹாபாக்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்ற தவறிவிட்டார்கள். இது போன்றுதான் சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையிலும் இடம்பெறும், எங்களுடைய வாழ்க்கையிலும் இடம்பெறும். நாங்கள் எங்களுடைய தலைமைத்துவத்திற்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்க மாட்டோம், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆனால் சில கட்டளைகள் அவர்களால் இடப்படுகின்ற போது அதை எங்களுடைய மடத்தனத்தினால் மடமைத்தனத்தினால் நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நபியுல்லாவுடைய பல் சஹீதானது போல் அதைவிட பாரதூரமான வேலைகள் கூட எங்களுடைய தலைமைத்துவத்திற்கு நடந்துவிடலாம். உசிரை கொடுப்பேன், உசிரை கொடுப்பேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த விடயங்களிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். யாருடைய உசிரும் இங்கே தேவையில்லை சகோதரர்களே. இடப்படுகின்ற கட்டளைகளை கவனமாக செயல்படுத்தினால் அது நீங்கள் செல்லுகின்ற உயிரை விட மேலானது. நாங்கள் சொல்லுகின்றோமே, நான் உசிரை கொடுப்பேன், உசிரை கொடுப்பேன் என்று, அந்த உசிர் இங்கே யாருக்கும் தேவையில்லை. எங்களுடைய உசிர் எந்த ஒரு மசிருக்கும் பெருமதியற்றது. ஆனால் இடப்படுகின்ற கட்டளை அதைவிட மிக பெருமதியானது. அந்த கட்டளையை நாங்கள் எடுத்து நடந்தால் அது எங்களுக்கும் எங்களுடைய பின் இருக்கின்ற எங்களுடைய சமூகத்துக்கும் மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்பதை இந்த ஹதீதின் மூலமாக நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் நாங்கள் இந்த ஹதீதிலே படிக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம். இந்த அளவு தெரியுமா, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த யுத்தத்திலே காயங்கள் ஏற்பட்டன, இரத்தங்கள் சொட்டின. பாத்திமா நாயகி அவர்கள் அழுது கொண்டு நபியுல்லாவிடத்திலே ஓடி வந்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய கேடயத்திலே தண்ணீரை எடுத்துக் கொண்டு வந்தார்கள். அதனூடாக அவர்களுடைய முகத்தை கழுவி விட்டார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். வகானத் யானி ஃபாத்திமத தஃதஸிலு தம அன் வஜிஹி வ உஹித ஹஸீர் ஈத்தமர பாயை கொண்டு வந்து எரிக்கப்பட்டு அவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்பட்ட காயத்திற்கு ஈத்தமர பாயை கொண்டு வர செய்து அந்த பாயை எரித்து அதிலே வந்த சாம்பலை எடுத்து அந்த காயத்துக்கு இட்டதாக இங்கே புகாரி இமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். எப்படியான ஒரு தருணம், ஒரு சிறிய கட்டளையை மதிக்க தவறியதன் காரணமாக அங்கே நபியுல்லா எங்களுடைய உயிரை விட மேலானவர்கள், அவர்களுக்கு மிகப்பெரிய துன்பம் ஏற்பட்டது என்றால் நாங்கள் சிந்தனையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு தருணத்திலும் எந்த ஒரு தருணத்திலும் எங்களுடைய தலைமைத்துவத்திற்கு நாங்கள் அணுவள வேணும் மாறு செய்யக்கூடாது. அப்படி செய்வதானது எங்களுக்கு நாங்களே அநீதம் செய்வது, எங்களுக்கு நாங்களே அநீதம் செய்வதாக ஆகும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தருணத்திலே அபு சுஃபியான் நபியுல்லாவுடைய அந்த சஹாபாக்கள் பதுங்கி இருக்கின்ற குழிக்கு அருகிலே வந்து கேட்கின்றான். அவர் காபிராக இருக்கின்றார். அந்த நேரத்திலே அவர் கேட்கின்றார்,
உங்களிலே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்களா? அபில் கௌமி முஹம்மதுன் தலாத மர்ராத், மூன்று முறை நபியுல்லாவுடைய பெயரை கூறி நபியுல்லா இருக்கின்றாரா இன்னும் உயிருடன் என்று கேட்கின்றான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபனஹாஹுமுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் துஜீபுஹு, அவன் பேசுவதற்கு பதில் கொடுப்பதற்கு சஹாபாக்களை தடுத்து விட்டார்கள். அந்த நேரத்திலே புகாரி இமாம் கூறி காட்டுகின்றார்கள், நபியுல்லாவிடத்திலே 12 சஹாபாக்கள் தான் இருந்தார்களாம். சஹாபாக்களிலே 12 சஹாபாக்கள் தான் இந்த கட்டத்திலே கூட இருக்கின்றார்கள். எதிரிகள் சூழ்ந்து விட்ட நேரம் ஒரு சிறு கட்டளையை மதிக்க தவறியதன் காரணமாக எதிரிகளுடைய வலையிலே சிக்குண்டு கிடக்கின்றார்கள். 12 சஹாபாக்கள் தான் கூட இருக்கின்றார்கள். அபு சுஃபியான் வந்து கேட்கின்றார், உங்களிலே முஹம்மத் உயிரோடு இருக்கின்றாரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மூன்று முறை கேட்கின்றார். நபியுல்லா பதில் கொடுக்க வேண்டாம் என்று மறுத்து விட்டார்கள். அதன் பின்னால் அபில் கௌம் இப்னு அபி குஹாபா, அபு குஹாபாவுடைய மகனார் அபூபக்கர் சித்திக்கை குறித்து கேட்கின்றார்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர் உயிரோடு இருக்கின்றாரா என்று மூன்று முறை கேட்கின்றார். அபில் கௌம் இப்னுல் ஹத்தாப், உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கேட்கின்றார். இப்படி மூன்று முறை கேட்டுவிட்டு யாருடைய குரல்களும் அங்கே உயராததன் காரணமாக தன்னுடைய சஹாபா தோழர்களை, அதாவது அந்த அபு சுஃபியான் அவனுடைய தோழர்களை பார்த்து சொல்லுகின்றான், இங்கே அம்மா ஹா உலாயி பக்கத்து குத்திலு, இவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க, எல்லாரும் இறந்து போய் விட்டார்கள், நாம் ஜெயித்து விட்டோம், வெற்றி கொண்டு விட்டோம் என்று சொல்லுகின்றான். அப்போது அதிக கோபம் கொண்ட நபி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நபியுல்லாவுடைய உண்மை தோழர்களில் ஒருவர், தன்னை அடக்கிக் கொள்ள முடியாமல் ஃபமா மலக உமரு நஃப்ஸஹு, தன்னை அடக்கிக் கொண்டிருக்க முடியாமல் உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபகால கதபுத்த வல்லாஹி யா அதுவல்லாஹ், அல்லாஹ்வின் எதிரியே, அல்லாஹ் மீது ஆணையாக நீ பொய்யுரைத்து விட்டாய். இன்னல்லதீன அதத்த ல அஹ்யாஉன் குல்லுஹும், நீ இப்போது எண்ணினாயே, இப்போது சொன்னாயே, அத்துணை பேரும் உயிரிடம்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். வகத் பகிய லக மா யஸூஉக, உனக்கு கவலை தரக்கூடிய ஒரு செய்தி பின்னால் காத்துக் கொண்டிருக்கின்றது என்று உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சத்தமாக கூறினார்கள். அப்போது அபு சுஃபியான் சொல்லுகின்றார், நீங்கள் பத்ர் யுத்தத்திலே எங்களை தாக்கினீர்களே, அதற்கு பழி தீர்ப்பதற்காகத்தான் இந்த யுத்தத்திலே நாங்கள் வென்றிருக்கின்றோம். உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே யுத்தம் வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதுமாக மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லிவிட்டு சும்மா அஹத யர்தஜிசு உஉலு ஹுபல் உஉலு ஹுபல், எங்களுடைய ஹுபல் ஹுபல் என்ற அந்த கடவுள் உயர்த்தி அடைந்து விட்டது, உயர்த்தி அடைந்து விட்டது என்று கத்துகின்றார். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா துஜீபு லஹு, உங்களிலே யாரும் அவருக்கு பதில் கொடுக்க வேண்டாமா என்று நபியுல்லாஹ் கேட்டார்கள். அப்போது சஹாபாக்கள், நாங்கள் என்ன என்று சொல்லட்டும் நாயகமே என்று கேட்டபோது, கூலு அல்லாஹு ஆலா வ அஜல், அல்லாஹ்வே உயர்ந்தவன், அவனே மிக உயர்ந்தவன் என்று சொல்லுங்கள். கால இன்னலனல் உஸ்ஸா வலா உஸ்ஸா லக்கும், இன்னும் சொல்லுகின்றான் அபு சுஃபியான், எங்களுக்கு உஸ்ஸா என்ற கடவுள் இருக்கின்றது, உங்களுக்கு அந்த உஸ்ஸா என்ற கடவுள் இல்லையே என்று கூறினான். அப்போது நபியுல்லாஹ் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், கூலு அல்லாஹு மௌலானா வலா மௌலாக்கும், அல்லாஹ் எங்களுடைய எஜமானனாக இருக்கின்றான், உங்களுக்கு அல்ல என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இப்படியான ஒரு சம்பவம் உஹது போர் மிக பெரும் பாடத்தை எங்களுக்கு எடுத்து உணர்த்தி கொண்டிருக்கின்றது. நபியுல்லாவை வெட்டுவதற்கோ குத்துவதற்கோ கொலை செய்வதற்கோ எந்த ஒரு சஹாபாக்களும் முனையாத போது, முயற்சி செய்யாத போது, நபியுல்லாவுடைய உயிருக்கே பங்கம் விளைவிக்கின்றது போல் ஒரு சம்பவம் நடந்தது என்றால் சஹாபாக்கள் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பார்கள். எங்களை விட நபியுல்லா மீது மிக அன்பு கொண்ட சஹாபாக்கள்,
மிக உயிரை விட மிக மேலாக மதிக்கக்கூடிய சஹாபாக்கள் எவ்வளவு கவலை கொண்டிருப்பார்கள் என்பதை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். சில நேரங்களிலே எங்களுடைய தலைமைத்துவங்கள் எங்களுக்கு சொல்லுகின்ற விடயங்கள் எங்களுக்கு சிறியதாக தெரியலாம், அற்பமான விடயமாக தெரியலாம், ஆனால் அதிலே பாரிய வெற்றிகள் தங்கியிருப்பது எங்களுடைய சிற்றறிவுக்கு புரியாது. அந்த நேரத்திலே எங்களுடைய கடமை என்ன? எது எங்களுக்கு இடப்படுகின்ற கட்டளையோ அந்த கட்டளையை தலைமேல் சுமந்து நாங்கள் செயல்படுவதுதான் எங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதைத்தான் இந்த உஹது போர் எங்களுக்கு எடுத்துணர்த்தி கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, சஹாபாக்களை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்காக அனுப்புகின்ற போது ஒருவரை தலைவராக நியமிப்பார்கள், ஒருவரை தலைவராக நியமிப்பார்கள். அந்த தலைவரோடு சிலருக்கு விருப்பமாக இருக்கும், சிலருக்கு அதிருப்தியாக இருக்கும். அப்படியான தருணத்திலே அந்த தலைவரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எடுத்து கூறுகின்ற ஒரு பாடத்தை புகாரி இமாம் அவர்கள் இன்று பதிவு செய்திருக்கின்றார்கள். புகாரி இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீதை ரிவாயத்து செய்கின்றார்கள், அறிவிக்கின்றார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அதாஅனி ஃபக்கத் அதா அல்லாஹ், எவர் ஒருவர் எனக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படித்து நடக்கின்றாரோ ஃபக்கத் அதா அல்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார். வமன் அசானி ஃபக்கத் அஸல்லா, எவர் ஒருவர் எனக்கு மாறு செய்கின்றாரோ அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டார். வமன் யுதிஇல் அமீர, நான் யாரை தலைவராக நியமித்து உங்களுக்கு அனுப்புகின்றேனோ அந்த தலைவருக்கு யார் அடிபணிந்து தலை வணங்கி நடக்கின்றாரோ ஃபக்கத் அதாஅனி, அவர் எனக்கு தலை சாய்த்தவராக ஆகிவிட்டார், எனக்கு அடிபணிந்தவராக ஆகிவிட்டார். வமை யாசில் அமீர, என்னுடைய இந்த தலைவருக்கு யார் அடிபணியவில்லையோ மாறு செய்கின்றாரோ ஃபக்கத் அசானி, அவர் எனக்கு மாறு செய்து விட்டார். இன்னமல் இமாமு ஜுன்னா, இந்த இமாம் என்பவர் யார் தெரியுமா? அவர் ஒரு கேடயமாக இருந்து கொண்டிருக்கின்றார். யுகாத்தலு மின் வராஇஹி, அவருக்கு பின்னால் நின்றுதான் போர் தொடுக்கப்படுகின்றது, யுத்தம் செய்யப்படுகின்றது. வ யுத்த காபிஹி, அவரை கொண்டுதான் அச்சம் தீரப்படுகின்றது. வ இன் அமரபி தக்குவல்லாஹி, அல்லாஹுவை தக்குவா செய்வது கொண்டு அவர் உங்களை ஏவினால், அவருக்கு நட்கூலி இருக்கின்றது. அவ்வாறு அவர் செய்யவில்லை என்றால் அந்த கெடுதியான கூலி அவரைத்தான் சாரும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். எனவே சகோதரர்களே, நாங்கள் எங்களுக்கு நியமிக்கப்படுகின்ற தலைமைத்துவங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதாகிறது, அது அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டதாக ஆகும். எங்களிலே சிலர் நினைப்பதுண்டு, எங்களுடைய தலைமைத்துவம், எங்களுக்கு தலைவர்களாக நியமிக்கப்படக்கூடியவர்கள் அநீதி செய்வது போல் எங்களுக்கு சில நேரங்களிலே தோன்றும். அப்படி தோன்றுவதற்கு சாத்தியங்கள் இருக்கின்றது. என்ன காரணம்? அப்படி தோன்றுவதற்கான காரணம் என்ன? அது எங்களுடைய ஈமான் சகோதரர்களே. அது எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்? தவறாக இருந்தால் நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய அபிப்பிராயத்தை, சொந்த கருத்தை நான் சொல்லுகின்றேன். ஒரு போத்தலிலே நாங்கள் தண்ணீரை நிறைக்க வேண்டும் என்றால், ஒரு அவுன்ஸ் போத்தல் இருக்கின்றது, அதை விட பெரிய போத்தல் இருக்கின்றது, அதை விட பெரிய போத்தல் இருக்கின்றது, அதை விட பெரிய லீட்டர் கலன்கள் இருக்கின்றது. ஒரு அவுன்ஸிலே ஊத்தக்கூடிய தண்ணீரை தான் அதிலே ஊத்தலாம். ஒரு லீட்டரிலே ஊத்தக்கூடிய தண்ணீரை கொண்டு வந்து ஒரு அவுன்ஸ் போத்தலிலே ஊத்த முடியாது. இப்போது ஒருவரிடத்திலே தண்ணீர் கேனை கொடுத்து இதோ இருக்கின்ற போத்தல்களிலே தண்ணீரை நிரப்பு என்றால், அந்த போத்தலை எடுத்துக்கொண்டு வருகின்றாரே, நிரப்புவதற்கு வருகின்றாரே, அவர்தான் எங்களுடைய தலைவர். அவர் எப்படி தெரியுமா நிரப்புவார்?
ஒரு அவுன்ஸ் போத்தலிலே ஒரு அவுன்ஸ் தண்ணியை தான் ஊத்துவார். ஒரு லிட்டர் போத்தலிலே ஒரு லிட்டர் தண்ணியை தான் ஊத்துவார். இப்போது ஒரு அவுன்ஸ் போத்தல் நினைக்க கூடாது, எங்களிலே குறைவான தண்ணீரை தான் ஊற்றினார். ஒரு லிட்டர் போத்தலிலே எவ்வளவு தண்ணியை ஊற்றுகின்றார், இது என்ன அநியாயம் என்று நினைக்க முடியுமா? நினைக்க முடியாது. ஒரு அவுன்ஸுக்கு கொள்ளக்கூடிய தண்ணீரை தான் ஒரு அவுன்ஸ் போத்தலிலே ஊத்த முடியும். ஒரு லிட்டரிலே கொள்ளக்கூடிய தண்ணீரை தான் ஒரு லிட்டரிலே ஊத்த முடியும். நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், நாங்கள் மிக தக்குவாதாரிகள், ஈமான்தாரிகள், நாங்கள் மிகவும் அல்லாஹ்வை நெருங்கியவர்கள் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய ஈமான் பூரணத்துவம் அடையவில்லை. எங்களுடைய தலைமைத்துவத்துக்கு முன்னால் நாங்கள் போய் நிற்கின்ற போது எங்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். ஏன்? நான் சொன்னது போல அந்த ஒரு அவுன்ஸ் போத்தலிலே எதை ஊத்த முடியுமோ அதைத்தான் ஊத்த முடியும். ஏன்? உன்னுடைய ஈமான் பூரணத்துவம் பெறவில்லை, நீ நிற்பது அவர்களுக்கு விளங்காது. யாருடைய ஈமான் பூரணத்துவம் அடைந்திருக்கின்றதோ, இப்போது அனைவரும் இருக்கின்றோம், யாரையுமே நான் குறிப்பாக பார்க்க முடியாது. இதே நேரத்திலே ஒரு ஒளி ஒன்று தூரத்திலே தெரிகின்றது என்று வைத்துக் கொண்டால், அந்த ஒளிவை நோக்கி எங்களுடைய பார்வைகள் செல்வது போல ஈமான் என்ற ஒளிவு யாருடைய உள்ளத்திலே பிரகாசிக்கின்றதோ, அல்லாஹ்வுடைய அந்த அறிவு யாருடைய உள்ளத்திலே பிரகாசிக்கின்றதோ, அவனை பார்த்து அவர்கள் சிரிப்பார்கள், சலாம் உரைப்பார்கள், நன்றாக இருக்கின்றாயா என்று கேட்பார்கள். இதனால் ஈமானிலே குறைந்த நான், ஈமானுடைய அத்திவாரத்திலே கூட இல்லாத நான், என்னிடத்திலே கேட்காத கேள்வியை அவரிடத்திலே கேட்கின்றார்களே, எனக்கு சரியாக முகம் கூட கொடுக்கவில்லையே, நினைக்க முடியாது. அது அநீதி போன்றுதான் உனக்கு தெரியும், நீ பொருந்திக் கொள்ள வேண்டும். அந்த பொருத்தம் உன்னுடைய ஈமானுடைய ஒளிவை அதிகமாக்கும். இது என்னுடைய கருத்து சகோதரர்களே. இதை நீங்கள் பொருந்திக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இதை பற்றி நீங்களும் ஆராயுங்கள், நபியுல்லாவுடைய ஹதீஸை எடுத்து சிந்தனை செய்யுங்கள். என்னுடைய கருத்தை நான் கூறினேன். எங்களிலே இன்று எத்தனையோ பேர் வேதனைப்படுகின்றார்கள். நாங்கள் எங்களுடைய இடத்தையும் ஏனைய வஹாபிகளுடைய தலங்களையும் ஒப்பு நோக்க கூடாது. ஏன் ஒப்பு நோக்க கூடாது? எங்களுடைய இந்த தலம் தௌஹீதின் தலம், சூஃபிசத்தின் தலம். ஏனைய இடத்திலே இருப்பது போன்றோ வருபவரை எல்லாம் வாருங்கள் வாருங்கள் என்றும், காசுடன் வருபவரை முன் பந்தியிலே அழைத்து வைத்துக் கொண்டும், காசில்லாமல் வருபவனை வீதியிலே நிப்பாட்டிக் கொண்டும், கந்தூரி கொடுக்கின்ற இடம் அல்ல. நீ காசுடன் வந்தாலும் காசில்லாமல் வந்தாலும் உன்னுடைய ஈமானுக்குத்தான் மரியாதை, உன்னுடைய தக்குவாவுக்குத்தான் மரியாதை. லா ஃபழல் லி அரபியின் வலா லி அஜமியின் இல்லா பித்தக்வா. நபியுல்லாஹ் சொன்னார்கள், உங்களிலே ஃபழல் சிறப்பு யாருக்கு தெரியுமா? தக்குவா உள்ளவனுக்குத்தான். நீ அரபியா அஜமியா என்று நபியுல்லாஹ் நோக்குவது கிடையாது, அல்லாஹ் நோக்குவது கிடையாது. அப்படியான தலம் எங்களுடைய தலம். நாங்கள் நான் என்பதையும் என்னுடையது என்பதையும் சுமந்து கொண்டு வந்தால் எங்களுக்கு வீதியில் கூட இடம் கிடையாது. பதிரியா வீதியில் கூட எங்களுக்கு இடம் கிடையாது. கலட்டி வைத்து விட்டு வாருங்கள். நான் என்பதையும் என்னுடையது என்பதையும் அகங்காரங்களையும், நான் ஹாஜி என்பதையும், நான் செல்வந்தன் என்பதையும், நான் பணக்காரன் என்பதையும், நான் தான் ஓதி படித்தவன், எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்பதையும் அந்த ரோட்டிலே கலட்டி விட்டு வாருங்கள். நீங்கள் இறுதியிலே வந்திருந்தாலும் உங்களுக்கு கவலை ஏற்படாது. முன்பந்தியிலே இருப்பவரை விட ரசூலுல்லாஹ் உங்களைத்தான் நோக்கி கொண்டிருப்பார்கள். இதையெல்லாம் சுமந்து கொண்டு நீங்கள் உள்ளே வந்தால் என்னை யாரும் வரவேற்கவில்லை. நான் எவ்வளவு பெரிய பணக்காரன், நான் எத்தனை வருடம் இந்த இடத்திற்காக பாடுபட்டிருக்கின்றேன், என்னை யாரும் அழைக்கவில்லை, எனக்கு ஒரு அழைப்பு துண்டு கூட அனுப்பவில்லை. இந்த கதை வராது. ஏனைய இடங்களிலே உங்களுக்கு மரியாதை இருக்கின்றது, உங்களுக்கு முதலிலே அழைப்பு கொடுப்பார்கள், நீங்கள் போனால் எழுந்து கூட வரவேற்பார்கள். ஆனால் எங்களுடைய இடத்திலே அப்படி நடக்காது. காரணம், இது ஈமானுடைய இடம், இஸ்லாமுடைய இடம், தக்குவாவுடைய இடம், சூபிசத்தின் தலம். இந்த தலத்திலே
சூபிசத்தை யார் சுமந்து கொண்டு வருகின்றாரோ அவருக்குத்தான் முதலிடம் கிடைக்கும். அவர் அந்த சூபிசத்திலே அனுபவம் பெறவில்லையா, அவர் வெளியில் போகலாம், விரும்பினால் உள்ளே வரலாம். அவரை இங்கே வா என்பதற்கோ போ என்பதற்கோ யாரும் இருக்க மாட்டார்கள். நாங்கள் யாரும் இப்படியான சிறு சிறு விடயங்களுக்கு சண்டை பிடிப்பவர்களாக இருக்கக்கூடாது. நான் எத்தனை வருடங்கள் இந்த பள்ளி வாயலிலே ஓதி மௌலவி பட்டம் பெற்றுக் கொண்டு வருகின்றேன், என்னை முன்னால் அழைத்து வைக்கவில்லையே என்று எனக்கு கவலை வந்தால், என்னிடத்திலே நான் இருக்கின்றது, என்னுடையது என்பது இருக்கின்றது, நான் கற்ற கல்விதான் பெரிதென்று நான் நினைக்கின்றேன், அல்லாஹு அக்பர் என்று பொய்யை சொல்லுகின்றேன். அல்லாஹு அக்பர் என்றால் அல்லாஹ்தானே பெரியவர். ஒரு தொழுகையிலே ஒரு ரக்காத்திலே நீ எத்தனை தரம் அல்லாஹு அக்பர் சொல்லுகின்றாய், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன். ருகூக்கு போகும் போது, தக்பீர் கட்டும் போது, எழுந்திருக்கும் போது, சுஜூதுக்கு போகும் போது எத்தனை தரம் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லுகின்றாய். தொழுது முடித்து கந்தூரியை கொடுப்பதற்கு வந்தால், கொடியேற்றுவதற்கு என்னை சொல்லவில்லை என்று சொன்னால் நீ என்ன பெரியவன், அல்லாஹ்தானே பெரியவன். இப்படியான ஈமான் எங்களிடத்திலே வர வேண்டும் சகோதரர்களே. சஹாபாக்களுடைய வாழ்க்கைகள், அவர்களுடைய வாழ்க்கை எங்களிடத்திலே இருக்குமேயானால், நாங்கள் எல்லாம் இந்த இடத்திலிருந்து நான் பயான் பண்ணுவதற்கு தகுதியானவன் தானா என்று நான் கண்ணீர் வடிக்க வேண்டும் சகோதரர்களே. இதுதான் சஹாபாக்களுடைய நிலைப்பாடு. உமர் ரலி அபூபக்கர் சித்திக் நாயகத்தை தொலைவிக்க சொன்ன போது, ரசூலுல்லா அவர்கள் இறுதி நேர சக்ராத்துடைய நேரத்திலே இருக்கின்ற போது தொலைவிக்க சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாவுடைய கதை முடிய போகின்றது, இப்போது தொலைவித்தால் நான் தான் அடுத்த தலைமைத்துவம், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் அடுத்த அரசர் நான் தான் என்று எடுத்த உடனே முன்னால் போய் நின்று தக்பீர் கட்டினார்களா? இல்லை. மிகப்பெரிய போராட்டம், அவர்களை அந்த மிஹராபுக்குள்ளே அனுப்புவதற்கு சஹாபாக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். நீங்கள் தான் போக வேண்டும். சொந்த மகள் ஆயிஷா ஏற்றுக்கொள்ளவில்லை. நபியுல்லாவிடத்திலே முரண்படுகின்றார்கள். நாயகமே, அபூபக்கர் நாயகத்தை சொல்ல வேண்டாம். ஏன் சொல்ல வேண்டாம்? சண்டை பிடிக்கின்றார்களா? பதவிக்காக சண்டை பிடித்தார்களா? அப்படி அல்ல சகோதரர்களே. அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் இலகிய மனப்பக்குவம் கொண்டவர்கள். உங்களுடைய இந்த நிலையிலே நீங்கள் இருக்கின்ற போது அங்கே அவர்கள் அழுது விடுவார்கள், தொழுவிக்க மாட்டார்கள். அவர்களால் தொழுவிக்க முடியாது. அவர்களை விட மனோபக்குவம் அடைந்த, மனப்பலம் உள்ள ஒருவரை நீங்கள் சொல்லுங்கள். நபியுல்லா ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூபக்கரை ஏவுங்கள். முர் அபாபக்கர் எப்படி சொன்னார்கள்? முர் அபாபக்கர், அபூபக்கர் சித்திக் நாயகத்தை தான் ஏவுங்கள். எப்படி அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாங்கள் சிந்தனை செய்து எங்களுடைய வாழ்க்கையை அவ்வாறாக நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு, இன்னும் மிகப்பெரிய பாடங்கள் தருகின்ற எத்தனையோ ஹதீஸ்களை நான் எடுத்து வந்தேன். ஆனால் தலைமைத்துவத்திற்கு அடிபணிவதென்பது இன்றைய காலத்தின் கட்டாயமாக இருப்பதனால், அதை பற்றி மிக விரிவாக கூறியதன் காரணமாக நேரம் இடம் கொடுக்கவில்லை என்று கேட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா எங்களுடைய தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்ட உண்மை முஹிப்பீன்களாக என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. எங்களுடைய ஹீகுனா அவர்களுக்கு அடிபணிந்த உண்மை முரீதீன்களாக என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிசுடைய பொருட்டினால் எங்களுடைய ஹீகுனா அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிசுடைய பொருட்டினால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியத்தை அருள்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஆரோக்கியத்தை அருள்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு அணுகுகின்ற அனைத்து ஆபத்துக்களை விட்டும் அவர்களை பாதுகாத்து அருள்வாய். ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله واصحابه وازواجه واهل بيته اجمعين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته